بسم الله الرحمن الرحيم اسلامي يچندني تريب شمائل الرسول صلى الله عليه وسلم الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى آله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم باب ما جاء في صفة رسول الله باب ما جاء في صفة سيف رسول الله صلى الله عليه وسلم கனிமிக்க இஸ்லாமிய அன்பு சொந்தங்களே இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 14வது பாடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வால் அமைந்திருந்த விதம் இந்த பாடத்தில் 5 ஹதீஸுகள் இடம் பெற்றுள்ளன நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மோதிரம் குறித்த தகவல்களை கூறிய பிறகு தொகுப்பாளர் நபிகளாரிடம் இருந்த போர்வால் குறித்த தகவலை இப்பாடத்தில் பதிவு செய்துள்ளார்கள் இஸ்லாமிய நெறியின் பக்கம் அயல்நாட்டு அரசர்களை அழைப்பதற்காக கடிதம் எழுதிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரத்தில் பதித்திருந்த இலச்சினையால் அவற்றில் முத்திரையிட்டார்கள் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக அறப்போர் புரியும் நிலை ஏற்படும் போது போருக்கான தளவாடங்கள் தேவை அவற்றில் பிரதானமானதாகவும் பயனுள்ளதாகவும் எளிதானதாகவும் வால் இருந்தது எனவே மோதிரத்திற்கு அடுத்தபடியாக இப்பாடத்தில் வாலை பற்றிய விவரங்கள் தரப்பட்டுள்ளன நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மொத்தம் 10 வால்கள் இருந்தன அவற்றில் மிக பிரதானமானது துல் ஃபஹார் என்பதாகும் என்று அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியாவினுடைய விரிவுரை நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே இந்த 14வது பாடத்தில் 105வது ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலின் கைப்பிடி வெள்ளியால் ஆனதாக இருந்தது என்று அறிவிக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய துல் ஃபஹார் என்ற வால் குறித்தே இங்கு பேசப்படுகிறது எப்போதும் அது அவர்களிடம் இருந்தது மக்கா வெற்றி நிகழ்வின் போது இவ்வாலுடனேயே மக்காவில் நுழைந்தார்கள் கபியா என்ற அரபு சொல் வால் நழுவி விடாமல் இருக்க உள்ளங்கையால் உறுதியாக பற்றி கொள்ளும் வகையில் அமைக்கப்படும் கைப்பிடியை குறிக்கும் மேலும் இந்த ஹதீஸ் ஜாமியா திருமதியிலே 1614வது நபிமொழியாகவும் அபூதாவுதிலே 2583வது நபிமொழியாகவும் சுனன் நசாயி தாரமி பைஹகி ஷரஹு சுன்னா போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கடுத்த 106வது ஹதீஸ் சயீத் இப்னு அல் ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த சயீத் பின் அல் ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லாஹி அலை என்பவர்கள் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களின் சகோதரர் ஆவார் நம்பக தன்மையானவர் பல ஹதீஸ் நூட்களில் இவரது அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன அத்தகைய சஹாபி அத்தகைய தாபிஈ நமக்கு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாலின் கைப்பிடி வெள்ளியாலானதாக இருந்தது என்று அறிவிக்கிறார்கள் போர் ஆயுதத்தை ஆண்கள் வெள்ளியினால் அலங்கரிப்பது கூடும் தங்கத்தினால் அல்ல என்ற செய்தியை இதன் மூலமும் முந்தைய ஹதீஸ் மூலமும் அறிந்து கொள்ள முடிகிறது முஸ்லிம்களில் சிலருடைய வாட்கள் வெள்ளி ஆபரணம் இருப்பதை கண்ட நபித்தோழர் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபமுற்று கண்டித்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே 2909வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் வால் மற்றும் போர் கருவிகள் தங்கம் மற்றும் வெள்ளி அல்லாத பிற பொருட்களால் அலங்கரிப்பதே சிறந்ததென அறிய முடிகிறது எனினும் இவ்விதம் அலங்கரிப்பதை ஆதரிப்போர் பின்வரும் பதிலை பதிவு செய்துள்ளார்கள் தங்கம் வெள்ளியால் வாட்களை அலங்கரிக்க மார்க்கம் இசைவு தந்ததற்கான காரணம் யாதெனில்
பகைவர்களின் மனதிலே பயத்தையும் திடுக்கத்தையும் ஏற்படுத்துவதற்கேயாகும். நபி தோழர்களை பொறுத்தமட்டில் அவர்களது மனவலிமை, உறுதியான இறை நம்பிக்கை ஆகியவற்றின் காரணமாக மற்ற வகையில் அவற்றை பயன்படுத்துவதை தவிர்த்து வந்தார்கள். அவை அவர்களுக்கு தேவையற்றவையாகவே இருந்தன என்று ஃபத்ஹுல் பாரி நமக்கு பதிவு செய்து காட்டுகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாளை பயன்படுத்தினார்கள். அந்த வாளினுடைய கைப்பிடி வெள்ளியான் ஆனதாக இருந்தது என்று நமக்கு அறிய முடிகிறது. எனவே அன்னலாரின் முழு வரலாற்றையும் படிப்போம், வெற்றி பெறுவோமாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.